இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் ஸ்டேட்மெண்ட் 2019-20க்கு எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, என்னென்ன இடத்துல கரெக்டாக ஃபில் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபார்மில் ஃபஸ்ட்டு பேஜில் நேம், டெஸ்டினேஷன், ஸ்கூல், பேன் நம்பர், ஆதார் நம்பர் இதெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு டைரெக்டாக தேர்ட் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபில் பண்ணின ஃபார்மை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணாத ஃபார்மை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். லெஃப்ட் சைடு 12 மாதம் இருக்குது, அதுக்குரிய பே, கிரேட் பே, பர்சனல் பே, ஸ்பெஷல் பே, டிஆர்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ், பொங்கல் போனஸ், டோட்டல். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு டோட்டல் பண்ணி போடணும். அதே மாதிரி அப்லேருந்து டவுன் வரைக்கும் ஒரு டோட்டல் இருக்குது, அதையும் போடணும். அடுத்து ரைட் சைடில் இந்த பக்கம் இருக்கிறது வந்து டிடக்ஷன் செக்ஷன்ஸ். டிடக்ஷன் செக்ஷனில் பிஎஃப் இல்லைனா சிபிஎஸ், அடுத்து ஸ்பெஷல் பெனிஃபிட் ஃபண்ட், அடுத்து ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட், அடுத்து ஹெல்த் ஃபண்ட் இல்லைனா என்ஹெச்ஐஎஸ், அடுத்து இன்சூரன்ஸு, போஸ்டல் இன்சூரன்ஸு, அடுத்து டேக்ஸ் டிடக்டட். நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் இதுக்கு முன்னாடி டேக்ஸ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து சரண்டர் சேலரி, 15 நாளைக்கு சரண்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சேலரியில் பாதி பாதியாக போட்டு வரணும். பே பாதி, பிபி பாதி, டிஆர்என்ஸ் அலவன்ஸ் பாதி, ஹெச்ஆர்ஏ பாதி போட்டு வரணும். 30 நாள் சரண்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஃபுல் அமௌண்ட் போடணும், அதுக்குரிய டோட்டல் போட்டுடணும். அடுத்து போனஸ் போடணும், டிஆர்என்ஸ் அலவன்ஸ் அரியர் 1, டிஆர்என்ஸ் அலவன்ஸ் அரியர் 2 தடவை வாங்கியிருப்போம், 2 தடவையும் போடணும். இதில் 1 தடவை வந்து சரண்டர் அமௌண்ட்டுக்கு டிஆர்இர் வந்திருக்கும், அது சேர்த்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்குரிய சிபிஎஸ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அதை டிடக்ஷன் செக்ஷனில் என்ட்ரி பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு கிராண்ட் டோட்டல், எல்லாமே அப்லேருந்து டவுன் வரைக்கும் டோட்டல் பண்ணி லாஸ்ட் ரோவில் ஃபில் பண்ணிடணும். கீழே உங்கள் சைன் போடணும். ஓகே, இப்போ ஃபில் பண்ண ஃபார்மில் ப்ளூ கலரில் சம்பளம் எழுதியிருக்கேன், டோட்டல் வந்து ரெட் கலர் பென்னில் எழுதியிருக்கேன். இப்போ 12 மாதத்துக்கு இந்த அகாடமிக் இயரில் எவ்வளோ சம்பளம் வாங்கினமோ அதை வரிசையாக எழுதணும். மார்ச் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் வரிசையாக எழுதியிருக்கேன், இந்த பார்த்துக்கலாம். இது செகண்ட் கிரேட் சேலரியோட சம்பளம், கிரேட் பே, பிபி, ஸ்பெஷல் பே. இந்த இடத்துல பிபி வந்து 2000 போடுவோம், மீது பிடிஸ் ஹெச்எம்க்குலாம் இந்த இடத்துல வராது. டிஆர்என்ஸ் அலவன்ஸ் எழுதியிருக்கேன், அடுத்து ஹெச்ஆர் எழுதியிருக்கேன், எம்ஏ எழுதியிருக்கேன். இது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு டோட்டல் பண்ணி போட்டிருக்கேன், அதே மாதிரி அப்லேருந்து டவுன் வரைக்கும் டோட்டல் பண்ணி ரெட் கலர் பென்னில் டோட்டல் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் யாருக்கும் டவுட் வராதுன்னு நினைக்கிறேன், டவுட் வந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை மெசேஜ் பண்ணுறேன். இப்போ டிடக்ஷன் பக்கம் போகலாம். டிடக்ஷனில் சிபிஎஸ் இல்லைனா பிஎஃப் அமௌண்ட்டை வரிசையாக எழுதணும், எஸ்பிஎஃப், எஃப்பிஎஃப் எழுதணும், அடுத்து ஹெச்எஃப், ஆர், என்ஹெச்ஐஎஸ் அது இருந்தால் எழுதணும். நெக்ஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ், பிஎல்ஐ, இது வந்து அலுவலகத்தில் பிடிச்சிருந்தால் இங்கே எழுதணும், நான் பிடிக்கல அதனால் எழுதலை, ஹெச்எஃப் வந்து எனக்கு இல்லை அதனால் எழுதலை. நெக்ஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு டோட்டல் போட்டிருக்கேன், அதே மாதிரி அப்லேருந்து டவுன் வரைக்கும் டோட்டல் போட்டிருக்கேன். டேக்ஸ் டிடெக்டன்ற காலத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம டேக்ஸ் எவ்வளோ பிடிச்சிருக்குமோ அதை மந்த்லி வைஸாக ஃபில் பண்ணணும். இப்போ UBS, ADG, HBA இதெல்லாம் நமக்கு வராது, அதனால் ஃபில் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு சரண்டர் சேலரி ஃபில் பண்ணணும், அது வந்து நீங்கள் 15 நாள் ஒப்படைச்சிருந்தீங்கன்னா நம்ம சம்பளத்தில் பாதி பாதியாக எழுதணும், 30 நாள் ஒப்படைச்சிருந்தீங்கன்னா ஃபுல் சேலரி எழுதலாம். எந்த மாதத்தில் சரண்டர் ஒப்படைக்கிறீங்களோ அந்த மாத சேலரியை அப்படியே பார்த்து இங்கே ஃபில் பண்ணிடலாம். சரண்டர் சேலரியில் பே, பிபி, டிஏ, ஹெச்ஆர்ஏ இதுதான் எழுதணும், இதுக்குரிய டோட்டல் போட்டுடணும். அடுத்து போனஸ் 3000 போட்டிருக்கேன், பொங்கல் போனஸ் 60 நாள் 3000 போட்டிருக்கேன். அடுத்து டிஆர்என்ஸ் அலவன்ஸ் வந்து 2140 ரூபா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது அரியர் வந்து 1044 ரூபா போட்டிருக்கேன். அதுக்குரிய சிபிஎஸ் அமௌண்ட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு ரைட் சைடில் போட்டிருக்கேன், 209 ரூபா, 104 ரூபா, அதுக்கு நேராக காலத்தில் சிபிஎஸ் காலத்தில் நேராக எழுதணும். அடுத்து அப்லேருந்து டவுன் டோட்டல் பண்ணி போடணும், ரைட் லெஃப்ட்லேருந்து ரைட்டு டோட்டல் பண்ணி போடணும்.
சரண்டர் நான் வந்து சரண்டர் பண்ணலை, அதனால் என்னுடைய இதில் எழுதலை. ஓகே, தேர்ட் பேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே இண்டிவிஜுவல் சிக்னேச்சர் இருக்குது, அதில் சைன் பண்ணணும். டேக்ஸ் டிடக்ஷன் நான் பண்ணலை, அதனால் நான் எழுதலை. நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நோட் பண்ணுங்கள். மந்த்லி வைஸாக போட்டுருணும், அதுக்குரிய டோட்டலும் கிராண்ட் டோட்டலும் கரெக்டாக போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பேஜில் போயிடலாம். பிஎல்ஐ எல்ஐசி இது வந்து அலுவலகத்தில் இல்லாமல் நீங்களாக தனியாக வெளியே கட்டினா அதுக்குரிய ரசீது பில்லோட நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். பாலிசி நம்பர் போட்டுக்கிட்டு என்ன எஸ்பிஐ எல்ஐசியா போஸ்டல் இன்சூரன்ஸாக என்னன்னு போடணும். நேம் ஆஃப் த பாலிசி போடணும். அமௌண்ட்டு சம் அஷ்யூர்டு எவ்வளோன்னு போடணும். மந்த்லி ப்ரீமியம் எவ்வளோன்னு போடணும். குவார்டர்லியா ஆஃபர்லியான்னு பார்த்து போட்டு அதுக்குரிய டோட்டல் போடணும். நெக்ஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் ஆஃப் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், இது போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா இதில் ஃபில் பண்ணி டிடக்ஷனுக்கு காட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு டியூஷன் ஃபீஸு, உங்கள் சன்னு இல்லைன்னா டாட்டர் அவங்களுடைய நேம்ஸை வந்து இங்கே ஃபில் பண்ணணும். அவங்க ஸ்கூலில் டியூஷன் ஃபீஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒன்று வாங்கிடணும். அது எந்த டேட்டில் வாங்கணும் அதை ஃபில் பண்ணணும். அதை ரிசிப்ட் நம்பர் ஃபில் பண்ணணும். எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை பார்த்து இதில் ஃபில் பண்ணி போடணும். இதை டிடக்ஷன் காட்டிக்கலாம். ஓகே, ஃபோர்த்து பேஜ் இப்போ முடிச்சாச்சு. ஃபோர்த்து பேஜுக்கு கீழே சைன் இருக்கும், சைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேஜுக்கு போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிராஸ் இன்கம்மு, ஹெச்பிஏ, ஹெச்ஆர்ஏ, ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன், டோட்டல், கிராஸ் டோட்டல் எல்லாமே இருக்கும். ரைட் சைடு வந்து அமௌண்ட் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆட் ஏன்னு இருக்குது, லெஸ் பீன் இருக்குது. ஆட் ஏல வந்து நம்ம இன்கம் ஃபுல்லாக எழுதணும், லெஸ் பியில் வந்து டிடெக்ஷன் அமௌண்ட்டு கழிக்கிற அமௌண்ட் ஃபுல்லாக இந்த பக்கம் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் ஒன்றில் கிராஸ் டோட்டல் இன்கம்மில் 390,278 போட்டிருக்கேன். அது வந்து மூணாவது பேஜில் கிராண்ட் டோட்டலில் இருக்கும், அதை பார்த்து நம்ம ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டூ அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், இன்கம் வந்து அதர் சோர்ஸ்லேருந்து ஏதாவது கிடைச்சா நீங்கள் அதில் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து தேர்டு வந்து லெஸ் டிடக்ஷன் U/S10 HRA. இந்த செக்ஷனில் ABCD 4 இருக்குது. ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு, வாடகை வீட்டில் குடியிருந்தீங்கன்னா எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்களோ அதை 12 மல்டிப்ளை பண்ணி அந்த இடத்துல போடணும். 10% ஆஃப் பே, 10% ஆஃப் பே கண்டுபிடிச்சி அதோட டிஓட சேர்த்து இந்த இடத்துல போடணும். ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கழித்து போடணும். ஹச்ஆர்ஏ ரிசீவ்டு, நம்ம எவ்வளோ ஹச்ஆர்ஏ மூணாவது பக்கத்தில் பார்த்து ஹச்ஆர்ஏ ரிசீவ்டு போடணும். சரண்டர் சேலரி ஹச்ஆர்ஏவை சேர்க்கக்கூடாது. அடுத்து ஹச்ஆர்ஏ எக்ஸம்ப்டட் CRD விச் இஸ் எவர் இஸ் லெஸ் இது ரெண்டில் எது கம்மியோ அதை போடணும். நான் கம்மியான அமௌண்ட் வாங்கியிருக்கேன், அதனால் ஹச்ஆர்ஏ கம்மியானது நான் வாங்கினதே போட்டிருக்கேன், 14,400 போட்டிருக்கேன். ஹச்ஆர்ஏ வந்து பி சைடு போட்டிருக்கேன். அடுத்து ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தால் அந்த இடத்துல ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல ஃபில் பண்ணால் ஹச்ஆர்ஏ போடக்கூடாது. அடுத்து டேக்ஸ் ஆன் ப்ரொஃபஷன், ப்ரொஃபஷனல் டேக்ஸ்க்கு நம்ம கட்டியிருப்போம், 2 தடவை கட்டுவோம், 2,350 ரூபா கட்டியிருக்கோம், அதை போடுறேன். இந்த வருஷம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் 40,000 நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். அதில் 40,000 அதில் ஆல்ரெடி ப்ரிண்ட் ஆகியிருக்கு. அடுத்து செவன்த் சீரியல் நம்பரில் டோட்டல் காலம் 1-6 வரைக்கும் அப்படியே டைரெக்டாக அப்லேருந்து டவுன் டோட்டல் பண்ணி போடணும். அடுத்து 8th சீரியல் நம்பர் கிராஸ் டோட்டல் இன்கம் காலம் 7A-லேருந்து காலம் 7B-ஐ கழித்து போட்டிருக்கேன், 333,528. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பேஜ்லேயே ரிடக்ஷன் செக்ஷனுக்கு போகலாம். ரிடக்ஷன் செக்ஷன் 80C ஃபஸ்ட்டு சீரியல் நம்பரில் GPF, TPF, CPS இது எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதை கிராண்ட் டோட்டல்லேருந்து பார்த்து எழுதணும். 34,524 போட்டிருக்கேன். அடுத்து ஸ்பெஷல் பெனிஃபிட் ஃபண்டு டோட்டல்லேருந்து இல்லைன்னா கிராண்ட் டோட்டல் எதில் இருந்தாலும் பார்த்து போடலாம், 840. அடுத்து FBF போட்டிருக்கேன். எல்ஐசி வந்து அலுவலகத்தில் கட்டினதும் நம்ம தனியாக கட்டினதும் சேர்த்து இந்த இடத்துல ஆட் பண்ணி போடணும். HF இல்லைன்னா NHIS நான் கட்டலை, அதனால் 0 போட்டிருக்கேன். நீங்கள் கட்டியிருப்பீங்க, 180 ரூபா மேனிக்கு 2,160 ரூபா போடணும். PLI வந்து ஆஃபீஸில் கட்டுறதா இருந்தாலும் சரி, தனியாக கட்டுறதா இருந்தாலும் சரி, ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல போடணும். மீது NSC ரீஃபண்டு டியூஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் லாஸ்ட்டு ஃபோர்த்து பேஜில் காட்டியிருப்பீங்களே எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டு, அந்த டோட்டல் அமௌண்ட்டை இங்கே போடணும்.
அடுத்து 1வது சீரியல் நம்பர்லேருந்து 14வது சீரியல் நம்பர் வரைக்கும் டோட்டல் பண்ணி டோட்டல் அண்டர் நியூ செக்ஷன் 86 நேராக போட்டிருக்கேன், 47512. அடுத்து செகண்ட் வந்து 80CCC, தேர்டு வந்து 80CCD, ஃபோர்த் வந்து 80CCF. அந்த ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ணி போட்டாச்சு 47512. ரெண்டாவது செக்ஷன் சிசிசி ஓய்வூதிய பிளான், ஆண்டு தொகை, இதெல்லாம் எல்ஐசியில் போட்டிருப்போம். ஜீவன் சுரக்ஷா இந்த மாதிரி பிளான், இன்சூரன்ஸ் பிளான் போட்டிருப்போம். அதில் மேக்ஸிமம் 10,000 இங்கே கணக்கு கட்டிக்கலாம். அடுத்து 80CCDயில் வந்து பென்ஷன் ஸ்கீம், பென்ஷன் ஸ்கீமு, சிபிஎஸ்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, இதில் சிபிஎஸ் அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் காட்டலாம். இப்போ நம்ம 60,000 சிபிஎஸ் கட்டியிருக்கோம்னா 50,000 இங்கே கட்டிட்டு செக்ஷன் 80Cயில் வந்து 10,000, மீதி 10,000 தான் அங்கே காட்டிக்கலாம். ஸோ இங்கே வந்து 80CCDயில் சிபிஎஸ் அமௌண்ட் வந்து 50,000 மேக்ஸிமம் இங்கே காட்டிக்கலாம். சிசிஎஃப்பில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டு எதாவது போட்டிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 20,000 வரைக்கும் கணக்கு காட்டிக்கலாம். இப்போ 80CA, 80CCC, 80CCD, 80CCCF, இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி இந்த இடத்துல 10வது சீரியல் நம்பரில் போடணும். 11வது சீரியல் நம்பரில் மேலேருந்து 8வது காலம்லேருந்து 10வது காலத்தை கழித்து போடணும். 333,528லேருந்து 47512 கழிச்சா 286,016 வருது. அது வந்து 16வது சீரியல் நம்பரில் போட்டிருக்கேன். 80Cயில் 1,50,000 வரைக்கும் மேக்ஸிமம் கணக்கு அடிக்கலாம். 80Cயில் 50,000 நம்ம மேக்ஸிமம் கணக்கு அடிக்கலாம். ரெண்டையும் கூட்டி 200,000 மேலே வரக்கூடாது. நான் 200,000 47512 தான் போட்டிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், 1வது செக்ஷன் 80Cயில் 1,50,000 மேலே கணக்கு காட்ட முடியாது. அதுக்கு மேலே வந்தாலும் நீங்கள் 1,50,000 தான் டோட்டல் அண்டர் நியூ செக்ஷன் 80Cயில் போடணும். செகண்ட் பேஜில் 12th 4th வந்திருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் 1,50,000 வரைக்கும் கணக்கு கட்டலான்னு நம்ம கணக்கு வச்சுருப்போம். அது 1,50,000 அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த NHIS 2,160 ரூபாயை அங்கே போடாமல் இந்த ஃபோர்த்து செக்ஷனில் வந்து NHIS 2,160 ரூபாயை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 5th நமக்கு எதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தால் மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் பில்லு காட்டிக்கலாம். அடுத்து 6th நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தோம்னா மேக்ஸிமம் 45,000 காட்டிக்கலாம். சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 50,000 வரைக்கும் கணக்கு காட்டிக்கலாம். 7th செக்ஷன், இதில் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு நம்ம லோன் வாங்கியிருப்போம், அதை ரீபேமெண்ட் பண்ணால் அதை ஃபுல் அமௌண்ட்டு இங்கே போட்டு கணக்கு அமைச்சிக்கலாம். அடுத்து 8th வந்து டொனேஷன் ஆர் சேரிட்டி பர்பஸ்க்கு நம்ம பிஎம் சிஎம் ரிலீஃப் ஃபண்டு, ஃப்ளட்டு ரிலீஃப் ஃபண்டு, கஜா புயல் அந்த மாதிரி வந்ததில் நம்ம ஒரு நாள் சேலரி கட் பண்ணோம்ல, அந்த அமௌண்ட் எவ்வளோ பிடிச்சோமோ அதை இங்கே கொடு இங்கே போட்டு கணக்கு அமைச்சிக்கலாம். அடுத்து 9th வந்து சயின்ஸ் ரிசர்ச்சுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுத்துருந்தா அதை ஃபில் பண்ணிக்கலாம். 10th வந்து நன்கொடை ஏதாவது இதர நன்கொடை ஏதாவது கொடுத்துருந்தா 3,00,000 வரைக்கும் கணக்காகலாம். 11th வந்து பிளைண்டு எம்ஆர் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்து டொனேஷன் ஏதாவது கொடுத்துருந்தா 1,00,000 வரைக்கும் அங்கே கணக்கு அடைக்கலாம். இதில் எதுவுமே எனக்கு வரல, அதனால் 286,016 அப்படியே போட்டிருக்கேன். இதில் NHIS போட்டிருந்தா அதை டோட்டல் பண்ணி போடணும், அதிலேருந்து அந்த முன்னாடி இருக்க அமௌண்ட்டை கழித்து போடணும். 14th சீரியல் நம்பர் ரவுண்டட் டூ நியரஸ்ட் 10 போட்டிருக்காங்க. 5 மேலே இருந்தால் அதுக்கு அடுத்த 10 ரவுண்டப் பண்ணிக்கணும். 286,020 ரவுண்டப் பண்ணிட்டேன். இப்போ வந்து 15வது சீரியல் நம்பர் வந்து 250,000 வரைக்கும் ஃப்ரீன்னு போட்டாங்க, நில்லு போட்டாங்க. உமனுக்காக இருந்தாலும் சீனியர் சிட்டிசன் எல்லாத்துக்குமே 250,000க்குள்ளே இருந்தால் ஃப்ரீ நில். எனக்கு வந்தது 286,020, ஸோ அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரம் 250,000லேருந்து 5,00,000 வரைக்கும் 5% டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பென்சிலில் நோட் பண்ணியிருக்கேன், 286,020லேருந்து 250,000 கழிச்சிட்டோம்னா மீதி 36,020 5% கண்டுபிடிச்சி போடணும். அது வந்து 1,801 ரூபா. அதை வந்து ரைட் சைடு ஃபில் பண்ணிவிட்டேன். அடுத்து 5,00,000லேருந்து 10,00,000 வரைக்கும் 20% பிடிக்கணும். 5,00,000லேருந்து 10,00,000 வரைக்கும் 20% டேக்ஸு, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன், அதையும் ஒரு தடவை பார்த்துருங்க. அடுத்து டோட்டல் டேக்ஸ் வந்து 1,801 ரூபா வருது, எனக்கு அப்படியே வந்திருக்கு. இது வந்து லெஸ் ஸ்பெஷல் ரிபேட் 2,500 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க.
அது வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, டேக்ஸபிள் இன்கம் பிலோ 3.5 லேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டேக்ஸபிள் இன்கம் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 13வது நம்பர் காலத்தில் இருக்குது. 13வது நம்பர் காலத்தில் 286,16,000 ரூபா தான் இருக்குது, 3,5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு 2500 ரூபா எலிஜிபிள், 2500 ரூபாயை போட்டு 1500 கழிச்சா எனக்கு 0 டேக்ஸ் வரும். நெட் டேக்ஸ் பேபிள் வந்து எனக்கு 0 வந்துருச்சு, அதனால் அடுத்த பாயிண்ட்டும் வராது. எஜுகேஷனல் சேஸ் 4% வராது. டேக்ஸ் பேயபிள் ஃபார் 2018 எல்லாமே அதுக்கப்புறம் 0 வரும். சப்போஸ் இப்போ டேக்ஸ் நெட் டேக்ஸ் பேயபிள் வந்து அமௌண்ட்டாக வந்துருச்சுன்னா அடுத்து சர்ஜார்ஜ் வந்து வராது, ஏன்னா 50 லட்சத்துக்கு மேலே போனால் தான் அந்த பாயிண்ட் எலிஜிபிலிட்டி ஆகும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து எஜுகேஷனல் சேஸ் 4% கண்டுபிடிச்சி போடணும். எவ்வளவு டேக்ஸ் வந்ததோ அதோட எஜுகேஷனல் சேஸ் 4% கண்டுபிடிச்சி போடணும். அந்த 4% வந்த அமௌண்ட்டையும் எவ்வளோ டேக்ஸ் வந்த அமௌண்ட்டையும் ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி டேக்ஸ் பேயபிள் காலத்தில் போடணும். அதுக்கடுத்து லெஸ் டேக்ஸ் ஆல்ரெடி டிடெக்டன்னு வந்திருக்கு, அந்த காலத்தில் என்ன பண்ணணுன்னா, இதுக்கு முன்னாடி அலுவலகத்தில் நீங்கள் ஏற்கனவே பிடிச்ச டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல போடணும். இப்போ டேக்ஸ் பேயபிள்லேருந்து லெஸ் டேக்ஸ் ஆல்ரெடி டிடெக்டடாக கழித்து போடணும். அதாவது டேக்ஸ் பேயபிள் வந்து உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வந்திருக்கு, ஒரு 6000 வந்திருக்குன்னா ஏற்கனவே நீங்கள் 5000 கட்டிட்டீங்கன்னா 6000லேருந்து 5000 கழித்து 1000 ரூபா கட்ட வேண்டிய அமௌண்ட்டுன்னு சொல்லி போடணும். சப்போஸ் 6000 ரூபா உங்களுக்கு டேக்ஸ் வந்திருக்கு, நீங்கள் 7000 ரூபா கட்டிட்டீங்கன்னா ரீஃபண்டபுள் அமௌண்ட்டு 1000 ரூபா அப்படின்னு சொல்லி ரீஃபண்டபுளில் டிக் அடித்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் கொண்டு பார்க்கலாம். கிராஸ் அமௌண்ட்டு ரவுண்டட் டு நியரஸ்ட் 10 வந்து 14வது காலத்தில் 840,510 ரூபா வந்திருக்குன்னு நினச்சிக்கலாம். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா, 2,50,000, 2,50,000, 3,40,510 ரூபா இப்படி பிரிச்சுக்கலாம். மொதல் 2,50,000த்துக்கு நில், ரெண்டாவது 2,50,000த்துக்கு வந்து 5% டேக்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து 3,40,510 ரூபா 20% கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 50,000 அவங்களே நில் போட்டாங்க, அடுத்து 5% கண்டுபிடிக்கணும், 12,500 ரூபா போட்டாச்சு. அதுக்கடுத்து 3,40,510 ரூபாய்க்கு 20% கண்டுபிடிக்கணும், 20% 68,102 ரூபா வருது. இப்போ 12,500 68,102 டோட்டல் பண்ணி டோட்டல் டேக்ஸில் போடணும். டோட்டல் டேக்ஸ் வந்து 80,602 ரூபா வந்துருச்சு. இப்போ 2,500 ரூபா கழிக்க முடியுமான்னு பார்த்தா கழிக்க முடியாது, ஏன்னா டேக்ஸபிள் இன்கம் வந்து 3,00,000க்கு கம்மியாக இல்லை, 840,510 ரூபா இருக்குது. அதனால் 2,500 போட்டு கழிக்க முடியாது. அடுத்து நெட் டேக்ஸ் பேயபிள் வந்து இதே அமௌண்ட் தான், 80,602. சர்சார்ஜ் வராது. எஜுகேஷனல் சேஸ் வந்து 4%, 80,602 4% வந்து 3,224. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி கீழே போடணும். ஓகே, ஆட் பண்ணது 83,826 ரூபா வந்திருக்கு. இதுதான் டேக்ஸ் பேயபிள் நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டு. ஆல்ரெடி நம்ம டேக்ஸ் ஆஃபீஸில் பிடிச்சிருந்தோம்னா அந்த அமௌண்ட்டை லெஸ் டேக்ஸ் ஆல்ரெடி டிடெக்டர் காலத்தில் போட்டு இதுலேருந்து அதை மைனஸ் பண்ணி நெட் டேக்ஸ் பேயபிளில் போடணும். ஓகேப்பா, ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு டவுட் வரும், வந்தால் கமெண்டில் கொடுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனால் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோக்கள் ப்ளஸ் கல்வி சார்ந்த எஜுகேஷனல் சார்ந்த வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.